ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் வாழைப்பூ கோலா உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சண்டே சண்டே நம்ம சேனலில் சண்டே ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ் போடுறோம், பாருங்கள். போன சண்டே கூட நம்ம சிக்கன் வடை போட்டுருந்தோம், பார்க்காதவங்க போய் பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வாழைப்பூ விரிச்சிட்டு அதில் இருக்க நரம்பை மட்டும் எடுத்து எட்ட தூரம் போட்டுருங்க. அப்புறம் அதை நல்லா நைஸாக நறுக்கிட்டு சுடு தண்ணியில் உப்பும் மஞ்சளும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி உப்பும் மஞ்சளும் போட்டு வேக விடுங்க. வேக விட்ட பிறகு அதை நல்லா இறுக்க வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து விட்ட பிறகு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு வெங்காயம் பாருங்கள், சின்ட்டு நல்லா கட் பண்ணதை காட்டுற பாருங்கள். அப்படி தான் கட் பண்ணும், நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும், அப்போ தான் அது வேகும். இப்போது மஞ்சளும் உப்பும் போட்டு வேக வச்சுருக்கோம். ஒரு கொதி வந்த பிறகு கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கோங்க. கொதி வந்தப்போ நல்லா இருக்க தண்ணி வடிகட்டி ஒரு கப்பில் போட்டு வச்சுடுங்க. நல்லா ஆறணும். ஆறிட்ட பிறகு ஒரு மிக்சி ஜாரில் வெங்காயம், ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய், எண்ணெய் அதுக்குள்ளே காயட்டும். ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன், ரெண்டு பச்சை மிளகாய், பட்டை, லவங்கம், கொஞ்சம் போல் சோம்பு. வாசனைக்கும் டேஸ்ட்டுக்கும் ஜீரணத்துக்கும் நல்லாயிருக்கும், அதனால் அதை சேர்த்துருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டு சேர்த்துக்குங்க. வெறும் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் வேறு சேர்த்துருக்கோம், அதுக்குள்ளேயே தண்ணி எண்ணெய் காயட்டும். அப்புறம் வடித்து வச்ச வாழைப்பூ சேர்த்துக்குங்க. மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் அரை ஸ்பூன், மல்லித்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்குங்க. உப்பு வந்து ஆல்ரெடி சேர்த்துருக்கோம், பார்த்து போதுமான அளவாக சேர்த்துக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்ட பிறகு ஒரு கண்டெய்னரில் மாற்றிக்கலாம். மாற்றிட்ட பிறகு அரைச்சி வச்ச பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் இப்போ சேர்த்துக்குங்க. மல்லித்தூள் அரை ஸ்பூன், பொட்டுக்கடலை, பொட்டுக்கடலை கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. ஏன்னா பொட்டுக்கடலை டேஸ்ட்டு தான் வரும். உப்பும் போதுமான அளவு சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டையாக எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்ச பிறகு ரொம்ப ஸ்லிம்மில் வச்சு வறுத்திடுங்க. அப்போ தான் உள்ளே இருக்கிறது நல்லா வேகம், இல்லைன்னா மாவு மாவாக இருக்கும், மேலே மட்டும் வெந்த மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துருக்கிறதெல்லாம் சீக்கிரமாக வெந்துடும், மேலே சீக்கிரமாக வெந்துடும், உள்ளே வேகாது. நல்லா சிம்மில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க. இது கூட வந்து நீங்கள் டொமேட்டோ சாஸும் வச்சு சாப்பிட்லாம். நாங்கள் வந்து இன்றைக்கி பருப்பு பொடி தான் வச்சு சாப்பிட்டோம், காரப்பொடி. நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம பொரியது பிரித்திங்காய்வை எங்கள் பெரிய பாப்பா, நம் குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம பொரியல் செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க, வேஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடுவாங்க. இப்போ சிம்மில் நல்லா சிம்மில் வச்சு பொறிச்சிடுங்க. பொறிச்சிட்ட பிறகு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி பொறிச்செடுக்கணும், ரொம்ப ஸ்லிம்மில் வச்சுடுங்க. மிதமான தீயில் வச்சு பொறிச்செடுங்க, இல்லைன்னா உள்ளே வேகாது, அப்படியே இருக்கும். இந்த உருண்டையை வந்து நம்ம காரக்குழம்புலையும் போடலாம், நல்லாயிருக்கும். காரக்குழம்புல சேர்த்தா இதை பிரித்திங்காய் வச்சுருக்கா பாருங்கள். வாழைப்பூ கோலா உருண்டை ரெடி. இது கூட நம்ம